Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா fish finger தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தனா மீன் வந்து இது மாதிரி நான் வந்து பாறை மீன் வந்து குட்டி குட்டியா finger மாதிரி கட் பண்ணி எடுத்துறோம். சோ இப்போ என்னன்னா பொருட்கள்லாம் பார்க்கலாம். மசாலா சேக்கலாம்னு பார்க்கலாம். வீட்ல அரைச்ச மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் தேவையான அளவு salt சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறமா தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதாவது 1 ஸ்பூன் இல்லனா 1/2 ஸ்பூன் போட்டா போதும் எல்லாமே धनिया தூள் இப்ப போடுறேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காஞ்சி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கறேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அத இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கறேன் அதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் corn flour powder வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறமா வந்து அரிசி மாவு சொல்வாங்க சோ அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் இதெல்லாம்மே கொஞ்சம் pepper powder சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா mix பண்ணி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நல்லா ஊறணும் அப்பதான் வந்து நல்லா அந்த மீன்ல வந்து மசாலா சேரும் உங்களுக்கு இப்போ dry ஆகுற மாதிரி இருந்தனா நீங்க தயிர் வேணானா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா lemon ஒன்னு பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ lemon வேணானா நான் போட்டுக்கலாம் பட் ஆனா lemon போடல எனக்கு செட் ஆகாது lemon போட்டா சோ அதனால நான் lemon சேர்க்கலாம் அப்படி உங்களுக்கு lemon வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிட்டேன் இதல வந்து ஒரு fish ஆ போட்டு நல்லா நம்ம deep fry பண்ணி எடுக்கணும் சோ இந்த மாதிரி நம்ம fry பண்ணி எடுத்ததும் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க உண்மையிலேங்க ரொம்பவே சூப்பரா இருந்துது ரொம்பவே டேஸ்டாவும் வந்துது கண்டிப்பா நீங்க மீன் நிறைய எடுத்தீங்கன்னா இது மாதிரி நீங்க கண்டிப்பா try பண்ணி பாருங்க உண்மையிலேயே எங்க வீட்டு பசங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கண்டிப்பா பிடிச்சிருக்கா நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க Thank you for watching.